ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட்டாக நீங்கள் பிஜிடிஆர் வி டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோடைய ஆன்சர் கீஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டைமிங் தான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ யோசிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜிஆர் என், ஓகேங்களா? ஸோ அண்ட் கே தென், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, என் ஈக்குவல் கே, ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபீல்ட், அதாவது டி ஆன்சர், எ ஃபீல்ட் இஸ் எ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் தி நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃப்ரம் எ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ட்ரூ. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விச் ஒன் இஸ் ஏ ட்ரூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதில் இருக்க 3, 4 ஏபிசி வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லலாம், ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், எனி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். இது வந்து நம்ம மெட்டீரியல், அதாவது வீடியோ கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? அப்போ வந்து எனி சப் குரூப் ஆஃப் ஏ சைக்கிள் குரூப் இஸ் ஏ சைக்ளிக், ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், எ குரூப் எஸ்என் ஹேஸ் டேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் என் ஃபேக்டோரியல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், பார்த்தீங்கன்னா, லெட் ஹெச் அண்ட் கே பி தி டூ இன்ஃபினிட்டி சப் குரூப் ஆஃப் ஏ குரூப் ஜி, தென் மாடலஸ் ஆஃப் ஹெச்கே. இதுவும் நம்ம பார்த்தா தான் மாடல் ஆஃப் ஹெச்கே, அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் பி, மாடலஸ் ஆஃப் ஹெச் மாடலஸ் ஆஃப் கே டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுடைய ஆன்சர், ஜீரோ டிவிசர் மீன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஏ கமா பி பிளாங்க்ஸ் டு ஆர் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஓகேங்களா? ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ, பி நாட் ஈக்குவல் ஜீரோ, சட் தட் ஏபி ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, லெட் பி தி ப்ரைம் நம்பர், பி வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது, அண்ட் ஏபி எனி இண்டீஜர் ரிலேட்டிவ் ப்ரைம் டு பி, தென் ஏ பி மைனஸ் ஒன் கான்ட்ரன் டு ஒன் மாடோ பி இஸ் தீரம். இஸ் என்ன தீரம் அப்படின்னா, இது வந்து யூலர் தீரம், இது வந்து டென்த்லேயே இருக்குது, யூலர் டிவிஷன் லெமா அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து யூலர் தியரம். நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின், பார்த்தீங்கன்னா என்பிஏ சப் குரூப் ஆஃப் ஜி, அப்போ ஃபாலோயிங் இஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ சப் குரூப்பாக இருக்கும்போது நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆர் ஈக்குவல், ஓகேங்களா? ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அப்போ ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ நைன்த் கொஸ்டின், எனி ஃபீல்டு எஃப் இஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஐடியல், சாரி எபிலியன், ஓகேங்களா? எல்லாமே எப்படி இருக்கும், எனி ஃபீல்ட் எஃப் இஸ் அண்ட் எபிலியன், ஓகேங்களா? எ ஃபீல்ட் ஹேஸ் நோ ப்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே கொஸ்டின்ஸ் தான், ரெண்டுமே வந்து ஒரே டாப்பிக்கோடைய கொஸ்டின்ஸ். டு ரிங் இஃப் தேர் இஸ் அண்ட் ஐசோமார்பிசம் ஆஃப் ஒன் ஆன் டு த அதர் இஸ் செட் டு பி. அப்போ லெவன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிக், ஓகேங்களா? அதுதான் நம்முடைய லெவன்த் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் டுவெல்த் ஒன் பார்த்தீங்கன்னா, பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர், தென் பாலினாமியல் எக்ஸ் பவர் என் மைனஸ் பி இஸ் ரெடியூசபிள் ஓவர் தி, பார்த்தீங்கன்னா ரேஷ்னலாக இருக்கும், ஓகேங்களா? ரெடியூசபிள் ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்டீன்த் கொஸ்டின், பிச் அவுட் தி ஆட் ஒன் ஃப்ரம் தி ஃபாலோயிங், இதில் எது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறது எஃப் ஆஃப் எக்ஸ்பிசிஏ இன்டீஜர். ஸோ தேர்டீன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்டீன்த் கொஸ்டின் சி ஆன்சர், எஃப் ஆஃப் எக்ஸ்பிசிஏ பிரின்சிபல் ஐடியல் ரிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் கொஸ்டின், இந்த ஃபோர்டீன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம
மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது படிச்சுனா ரொம்ப பெருசாக போகும். ஸோ பார்த்துக்குங்க. 15th ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். 15th வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். ஓகேங்களா, பி ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சிக்ஸ்டீன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிசி. இது மூணுமே நம்மளுடைய ஆன்சராக வரும். ஓகேங்களா. 18th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏஎம் பியும் சப் குரூப் ஆஃப் எப்லியன் குரூப்பாக இருக்கும்போது நம்மளுடைய ஏபிசியை சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19th கொஸ்டினுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ. இது ஏஎன் ஈஸியாக சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். ஹெச் வந்து சப் குரூப், என் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும்போது ஹெச்என் ஈஸியாக சப் குரூப் ஆஃப் ஜி. ட்வெண்ட்டித் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. கேரஸ்டிக் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய கேரஸ்டிக் ரூட்ஸ் வந்து 1, -1. 12th கொஸ்டினுடைய ஆன்சர் வெக்டார் ஃபீஸுடைய வெக்டார் 3 கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டார் 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21, ஆப்ஷன் பி. ஓகேங்களா. X1 Y1 ப்ளஸ் X2 Y2 ப்ளஸ் X3 Y3. 22 ஆன்சர். ஸோ அதே V3 எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆன்சர் ஏ, அதாவது 1. ஓகேங்களா. ஸோ இது வந்து சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 23 ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஆன்சர் மேப்பிங் இசட் டு இசட் ஃபைண்ட் F(X)(2X) இஸ் டி. ஓகேங்களா, குரூப் ஹோமோமார்பிசம். நெக்ஸ்ட்டு 24th ஆன்சர். ஓகேங்களா, 24th ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேங்களா, ஜி இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். 25th கொஸ்டின் ஜி இஸ் ஏ சால்வபிள் இஃப் ஒன்லி இஃப் ஜி கே ஈக்குவல் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் ஃபார் சம் இன்டிஜர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குவாலிட்டி சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்க, கொஸ்டின்ஸ் தெரியலன்னு சொன்னதுனால நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டி ஆன்சர் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ குவாலிட்டி தெரியாதவங்க உங்களுடைய யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 1440 x 360 அதுமாரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக எனக்கு ரைட்டு அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பேப்பர்ஸ் அதாவது நீங்கள் கொடுத்தது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 15 ரைட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் டைமிங்கை பொறுத்து ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், இதுமாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு நம்பரில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.